அதனாலதான் உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானது நான் அறிவேன், ஆனால் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை. அந்த உரிமையை பெறுவதற்கு போராடு, போராடாமல் எதையும் பெற முடியாது. புரட்சனர் அம்பேத்கரை விட அறிவார்ந்த தேர்கான சொல்லி நீங்க ஆள் நிகழ்ச்சி பண்ண ஒரு மனிதன் வாங்கிட்டாங்களா? என்ன பாருமா நீங்க இருந்த இடத்துல இருந்து குரல் கொடுப்பீங்க. உங்களுக்காக இந்த வளாகத்துக்கு வெளியில போய் குரல் எழுப்ப உங்க உடன் வந்தவங்க தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. இருக்க முடியாத ஒரு பிரச்சனை நோக்கம் இருக்கணும், அவ்வளவுதான் நோக்கம் இருக்கணும். எங்க ஆத்தா கேட்கல 1000 ரூபாய், அந்த ஆண்டுக்கு 12,000 கோடி செலவுங்க. 12,000 கோடியில் இவர்களுக்கு பணியை கொடுத்து, ஊதியத்தை கொடுத்து, இவர்கள் பணி நிரந்தரம் பண்ணி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கி இருக்கலாம். கண்டிப்பா செய்யல. சற்றுமுன் செய்து அமைச்சர் அறிவித்திருக்கார், ஆசிரியருடைய பிரச்சனைக்கு வந்து முதல்வர் கையில் தான் இருக்கு அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்காரு. அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட உங்கள் உடன் பிறந்தவனாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக சொந்தமா நான் சொல்றேன். உரிமையோட வழி வரலாறு நெடுகிலும் நீங்க பாருங்க, ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்நாள 10,000 புத்தகம் படிச்சிருக்கணும், 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கணும். இது சீன பொன்மொழி. ஆனால் ஒரு மனிதன், நீங்க உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, ஆஸ்திரேலியால உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போறோம்னு அந்த நாட்டு பிரதமர் போறாரு. உலகம் அதே பார்த்துருக்கு, எவன்டா உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளன் அப்படி பார்த்துருக்கு. அங்க போய் ஒரு சிவப்பு நிறத்துல ஒரு வல்வெட்டு துணியில போத்தி இருக்கு மார்பள சிலை தான். அந்த மார்பளவு சிலையை திறந்து எடுத்தா அது அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. இந்திய பெருநிலத்திலே அறிவாசான் என்றால் அண்ணல் அம்பேத்கர் தான். 60,000 புத்தகம் படிச்சுக்கிறார். ஆசிய கண்டத்திலே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது அவருடைய நூலகம் தான். அவன் வந்து ஜமீனோ திவானோ மன்னரோ கிடையாது, எளிய மகன் தான். ஆனால் அறிவை அவர் சொல்றார், நீ அறிவை தேடி ஓடுறா, நாளை வரலாறு உன் நிழலை தேடி ஓடுவரும். அறிவை கற்பிக்கிற, அறிவை போதிக்கிறவனே வீதியில் கிடக்கிறான், தெருவில் கிடக்கிறான். அவர் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருந்தகை சொல்றாரு, இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, நீ போராடி தான் பெற்றாத. அதனால படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கணும், நூலகத்துக்கு அருகில் அருகில் அறை எடுத்து படித்தவர். அவர் சொல்றாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்கள் உடன் பிறந்தவர் உங்களுக்கு சொல்ல நினைப்பது, மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, அதிகாரம் கையில் எடுக்காத போது, மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர அவர்களுக்கு அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே நான் சொல்லல, அதையும் புரட்சிகர அம்பேத்கர் தான் சொல்ல. அதை நோக்கி நீ நகரணும். நல்ல அரசியலை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் நல்ல அரசு அமைந்துவிடும். நல்ல அரசு அமைந்துவிட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். சேர்வார சொல்றாங்க, எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ என் குடும்பத்துக்கென்றோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்துவிடும். ஆனா அப்படிப்பட்ட அரசு நிறுவப்பட்டிருக்கான்னு பாரு. இங்கே மக்களாட்சி என்பதே, மக்களாட்சி என்பதே தன் மக்களின் ஆட்சி, நான் பெற்ற மக்களின் ஆட்சி என்று ஆயிடுச்சு. அந்த நிலையை மாற்ற மகத்தான பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை செய்வது போல ஒரு மாற்றத்திற்கு, மாபெரும் அரசியல் புரட்சிக்கான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க
எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை, உங்களோடு நான் நிற்பேன், தொடர்ந்து போராடும். நம் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தரும் வரை உறுதியாக நின்றுங்கள். நான் உங்களுடன் நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.